முக்கியமான ஒரு மருத்துவ உதவிக்கான ஒரு கோரிக்கை. பொதுவாக இது போன்ற விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து ரொம்ப வடிகட்டி தேவையாக இருந்தால் மட்டும்தான் அறிவிச்சிருக்கணும், இல்லாட்டி அறிவிக்க மாட்டோம். இது என்ன பிரச்சனை என்று கேட்டால், ஒரு ஆலிமா அதாவது மங்களம் திருப்பூர் பக்கத்தில் உள்ள மங்களம் பகுதியைச் சேர்ந்த ஒரு ஆலிமா, அவங்களுக்கு அவங்க பேர் சஹானாங்கிறவங்க, அவங்க பேர் சிக்கந்தர் பாஷாவுடைய மகள், அவங்க கணவர் வந்து யாசருங்கிறவர். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா மங்களத்தில் இந்திய நகருங்கிற பகுதியில் வசிக்கிறவங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா கடந்த 27ஆம் தேதி என்று, 27 ஏழாவது மாதம் ஒரு சனிக்கிழமை கோவை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் போகும் பொழுது ஈச்சருங்கிற ஒரு வாகனம் மோதி கணவருக்கும் மனைவிக்கும் சில காயங்கள் ஏற்படுகிறது. கணவருக்கு வந்து கால்களில் விரல்கள் வந்து முறிஞ்சு போயிடுச்சு. மனைவிக்கு வந்து இரு கால்களுடைய அந்த பாதம் பகுதி இருக்குல்ல, அது முறிந்து விட்டது. இது ரெண்டுமே அப்போ இது வந்து பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்ட உடனே அந்த ஈஸ்வர் வண்டிக்காரங்களே இன்சூரன்ஸ் இருந்த காரணத்தினால இவர்களுக்கு மருத்துவமனையில் சேர்த்து ஒரு 3 லட்சம் ரூபாய் அளவுக்கு சிகிச்சை கட்டணம் வருகிறது. அதை விபத்துக்கு காரணமான அந்த வண்டி உரிமையாளர்கள் வழியாக இன்சூரன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு செலுத்தப்பட்டு விட்டது. ஆனால் அந்த சிகிச்சை வந்து உரிய முறையில் சரியான முறையில் அந்த சிகிச்சை செய்யப்படாத காரணத்தினால இந்த சிகிச்சைக்கு பிறகு அந்த தோல் பகுதியில் ஒரு அழுகி போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இப்போ அதுக்கு உடனடியாக அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யணும் என்று மருத்துவர்கள் சொன்னால் அதற்கு மருத்துவமனைக்கு மாத்திரமே ஒரு 1.5 லட்சம் ரூபாய் தேவை என்கிற ஒரு நிலையில் அவங்க இருக்கிறாங்க. இதர செலவு ஒரு கையிலேருந்து மருந்து மாத்திரை அவங்க தங்கி இருக்கிறதுன்னு ஒரு 50 ரூபா ஒரு 2 லட்சம் ரூபாய் அளவுக்கு அவங்க தேவையில் இருக்கிறார்கள். அதற்கான ஒரு வசதி இல்லை. அப்போ ஏற்கனவே அந்த மருத்துவம்லாம் முடிஞ்சு சிகிச்சையெல்லாம் இன்சூரன்ஸில் கொடுத்துட்டாங்கன்னு மக்கள்கிட்ட பகுதி மக்களுக்கு தெரியும் பொழுது அங்கேயும் போய் அவங்களுக்கு கேட்க முடியல. அந்த முதல் தடவை விபத்தாக இருந்துச்சுன்னா இன்சூரன்ஸில் பார்த்துக்கிறேங்கன்னு சொல்லலாம். சிகிச்சை முடிந்து சிகிச்சையில் உள்ள தவறுனாலேயோ அல்லது இவங்க வந்து ஒழுங்காக வீட்டில் அதை மெயின்டைன் பண்ணாத ஒரு காரணத்தினாலேயோ அதில் என்ன செய்யணும், அதில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது. அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு உதவி கேட்டு செஞ்சுருக்கிறாங்க. அங்குள்ள பல சகோதரர்களும் பார்த்து கண்டிப்பாக நம்ம உதவி செய்யணும், இது நாளாகிட்டதுனால இப்போ போய் அதை கேட்டோம்னு சொன்னால் லோக்கலில் கேட்டால் அவங்களுக்கு புரியாது, அதனால் நீங்கள் உதவி செய்யுங்கன்னு கேட்டாங்க. தலைமையில் எந்த ஒரு ஜக்காத் இருப்பும் இல்லை. இது மாதிரி நிறைய கேட்டு நமக்கு உதவிகள் வருகிறது. இருந்தாலும் அதை நம்ம கொடுக்குற நிலையில் இப்போ இல்லை. ரமலானோடு வந்தது அதை முடிச்சிட்டோம், கூடுதல் இருப்பு இல்லை. அதனால் அவங்களுக்கு பொதுவாக இந்த இதில் வந்து ஒரு அறிவிப்பாக செய்கிறோம். இந்த அறிவிப்பின் பிரகாரம் அந்த ஆலிமாவுடைய விவரங்கள், உங்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்குரிய விவரங்கள் இதில் காட்டியிருக்கிறோம் பாருங்கள். உங்களுடைய வங்கி கணக்கு இருக்குது பாருங்கள், அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்கில் கணக்கு வச்சுருக்காங்க. சஹானா சிக்கந்தர் பாஷான்னு அவங்களுடைய பேர்லே அக்கௌண்ட் இருக்கிறது. அக்கௌண்ட்டுடைய நம்பர் இருக்கிறது. ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கிறது. இந்த நம்பருக்கு நீங்கள் நேரடியாக உதவி செய்ய விரும்பக்கூடியவர்கள், அவங்களுக்கு நீங்கள் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து கொள்ளலாம். இது வந்து உதவி செய்ய ரொம்ப தகுதியானது என்கிற அடிப்படையில், ரொம்ப அவசர சிகிச்சையாக இருக்கிறதுனால அப்போ அழுகி போச்சுன்னா அப்படி அழுகிக்கிட்டே போயிடும், அது வந்து ரொம்ப லேட் பண்ணவும் கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அந்த படங்கள்லாம் அனுப்பியிருந்தாங்க. அது வந்து நம்ம போட முடியாது, அவ்வளோ ஒரு குரூரமாக அது இருக்கிறது, அவ்வளோ பெரிய பாதிப்பாக இருக்கிறது. அதனால் அந்த புகைப்படங்கள் எல்லாம் நம்ம போடுவதை தவிர்த்துட்டோம். நீங்கள் விரும்பக்கூடிய சகோதரர்கள் அவங்களுக்கு என்ன செய்யுங்க, தாராளமாக உங்களுடைய உதவிகளை அவங்களுக்கு அனுப்பி வைங்க. உதவி பெற தகுதியானவர்கள் வசதியற்றவர்களாக இருக்கிறார்கள், அது ஒரு விஷயம்.